நேரத்தில் ஒரிசா கடற்கரையை அடையும். அதுக்குரிய பிக்சர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரெண்டு விதமான பிக்சர்ஸ் இதில் இருக்குது. இது நமக்கு கொடுத்துருக்கிற எச்சரிக்கைக்கான அந்த அறிவிப்பு. ஒடிசா இதை நோக்கி நகரக்கூடிய படமும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் டைல்யூட் ஆகி அது அந்த இதில் நிலையில் இருக்குது. அப்படி டைல்யூட் ஆச்சுன்னு சொன்னால் அதனுடைய திசை மாறக்கூடும். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி வந்து என்ன எச்சரிக்கை செய்தின்னு சொன்னால், ஒடிசா கடற்கரை நோக்கி நகரும் என்கிற செய்தி. அதற்கான இந்த சேட்டலைட் புகைப்படத்தை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். காற்றெழுத்து தாழ்வு மண்டலமாக மாறி நிலை வந்து மண்டலமாக மாறும். மாறி தான் அது வந்து இது. ஓகே பிரதர், ஓகே பிரதர், ஓகேவா? சும்மா என்னது தெரியும், என் முகம் தெரியும் இல்லை, இது மட்டும் தெரிஞ்சா போதும். படம் மட்டும் ஓகே, ஓகே, ஓகே. மீனவர்கள் மீனவர்கள் யாரும் வடக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலில் உள்ள மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இப்போது நம்ம இந்த ஆண்டு இப்போ நமக்கு ரெட் அலர்ட்டு இது முன்னெச்சரிக்கை இதெல்லாம் கொடுத்துருந்தோம். 1/10/2018 முதல் 7/10/2018 வரை இந்த வாரங்களில் எங்கெங்கே நமக்கு மழைப்பொழிவு கூடுதலாக இருந்தது. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், நீலகிரி, அரியலூர், விழுப்புரம், தேனி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சென்னை, புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பூர், திண்டுக்கல், சிவகங்கை, கன்னியாகுமரி, ஈரோடு, திருவள்ளூர், விருதுநகர், பெரம்பலூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் வேலூர் ஆகிய 29 மாவட்டங்களில் இயல்பை காட்டிலும் கூடுதலாக மழைப்பொழிவு நமக்கு கிடைத்துள்ளது. அதே போல் 1/10/2018 முதல் 7/10/2018 வரை நமக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய மழையளவுடைய விவரம் 35.4 மில்லிமீட்டர் தான் நமக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய மழைப்பொழிவு விவரம். ஆனால் பெய்த மழையளவு 82 மில்லிமீட்டர், இயல்பை காட்டிலும் 132% மழைப்பொழிவு நமக்கு கூடுதலாக உள்ளது. இப்போது இதற்காக நாம் எடுக்கப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் 32 வருவாய் மாவட்டங்களிலும் நம்முடைய கண்காணிப்பு அலுவலர்கள் ஃபீல்டில் நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று நேரடியாக சென்று பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதேபோல் மொத்த நிவாரண முகாம்கள் 6812 நிவாரண முகாம்கள் தயார் நிலையிலே இருக்கிறது, பயன்பாட்டிற்கு தயார் நிலையிலே இருக்கிறது. அதிலே பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் 121. அந்த பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். அது 121, 6691 பிற நிவாரண முகாம்கள். இந்த மேற்கண்ட நிவாரண முகாம்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்ம இந்த வடகிழக்கு பருவமழைக்காக தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். மக்கள் எப்போது வேண்டுமானாலும் தாழ்வான பகுதியிலிருந்து அந்த நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிடங்க மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்ட மூத்த இந்திய ஆட்சி பணியாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களுக்கு சென்று ஆயத்த பணிகளை கண்காணித்து மேற்பார்வையிட்டு வருகின்றார்கள். அதே போல் நம்ம இடத்துல 662 பல்துறை அலுவலர்களை கொண்ட மண்டல குழுக்கள் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறோம். ஏறத்தாழ நம்முடைய பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் என்று 4 நிலைகளிலே நாம் 4399 இடங்கள் நாம் கண்டறிந்தது. அதற்காக ஒரு 662 குழுக்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஒரு குழுவிற்கு 30 நபர்கள் அடங்கிய 5 மத்திய பேரிடர் மீட்பு குழுக்கள், நீங்கள் ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டிருந்தீர்கள், அவர்கள் கீழ்கண்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி அங்கே பணியாற்றுகிறார்கள். கோயம்புத்தூர் ஒரு டீம் போயிருக்காங்க, மதுரையில் ஒரு டீம் இருக்காங்க, நீலகிரியில் ஒரு டீம் இருக்காங்க, கன்னியாகுமரியில் 2 டீம் இருக்காங்க, சென்னையில் 2 டீம் இருக்காங்க. இந்த 7 டீம் வந்து அங்கே இருக்கிறாங்க. இந்த கனமழையினுடைய எச்சரிக்கையை பொறுத்து அவர்களை திரும்ப அழைப்பதா அங்கே இருப்பதா என்பதை நம்முடைய கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்
நம்முடைய தலைமைச் செயலாளருடைய வழிகாட்டுதலை பெற்று அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். பட் அவர்கள் தற்போது வரை அந்தந்த மாவட்டங்களில் தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், கடலுக்கு சென்ற படகுகளின் எண்ணிக்கை 646 கணிக்கப்பட்டிருக்கிறது. கரைக்கு திரும்பிய படகுகளின் எண்ணிக்கை 514. மீதமுள்ள 132 படகுகளில் தகவல் கம்யூனிகேஷன் சேர்ந்த படகுகளின் எண்ணிக்கை 86. அவங்க கம்யூனிகேஷன் பண்ணிட்டோம், அவங்க சேஃபராக திரும்பி வந்துடுவாங்க. அது இருக்குது.